ஒரு லக்ஸரி காருக்கும் நார்மல் காருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்துறது பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பென்ஷன் தான். நார்மல் காஸில் வந்து ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் இருக்கும், இந்த மாதிரி லக்ஸுரி காஸில் வந்து ஏர் சஸ்பென்ஷன் இருக்கும். இந்த ஏர் சஸ்பென்ஷன் உங்களோட ரைட் குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட், இன்கேஸ் நீங்கள் ஸ்போர்ட் மூட் போகிறீங்கன்னா அது ஸ்டிஃபாகவும் இல்லை கம்ஃபர்ட்டாக வேணும்னா ஸ்மூத்தாகவும் அந்த மாதிரி ஏர் சஸ்பென்ஷன் அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கும். அண்ட் உங்களால் வெயிட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக உங்களால் ஸ்பிட் பண்ணிக்க முடியும் இந்த ஏர் சஸ்பென்ஷன் மூலமாக. ஸோ இந்த ஏர் கம்ப்ரஸோட ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த ஏர் லீக்கேஜ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு கிலோமீட்டர்ஸில் வந்து இந்த ஏர் லீக்கேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வண்டி வந்து அப்படியே அமுங்கிடும், உக்காந்துரும், அந்த டிரைவபிலிட்டி வந்து உங்களுக்கு பயங்கரமாக இல்லை மிஸ் ஆகும், ரொம்ப காஸ்ட்லி. நீங்கள் ஷோரூமில் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடுக்கு 50,000 காஸ்ட் ஆகும். 50,000 கொடுத்து மாற்றுறது உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சர்க்கிட் நெண்டில் வந்து ஓஎம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அண்ட் நிறைய ஜெர்மன் பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஏர் கம்ப்ரஸர் பற்றி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் டெக்னிக்கல் ஆட்டோமொபைல் கண்டென்ட் ரெவ்நைட்ரோ ஃபாலோ பண்ணிக்கோங்க.